ப்ரிசிலா ஷீலா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. குட் மார்னிங் சார், மை ஹாபி சம்டைம் ஈட்டிங் சோக்கிங் இன் செஸ்ட், ஸோ ஹவு டு ஈட் கருஞ்சீரகம் சார், கேன் யூ ப்ளீஸ் சென்ட் ஃபீட்பேக் ஃபார் திஸ். அதாவது வந்து நெஞ்சு எரிச்சல் உள்ளவங்களும், சாப்பிட்ட உடனே நெஞ்சு வலி வர்றவங்களும், நெஞ்சு குத்து உள்ளவங்களும் அந்த கருஞ்சீரகம் வந்து அது கேஸ்ட்ரிக் பிரச்சனையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அல்சர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது நம்ம கருஞ்சீரகத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் பாடி ஹீட் பண்ணி விட்டுறோம், அல்சர் வந்து அதிகமாக ஏற்படாது. அதுக்காண்டே நம்ம நீங்கள் அல்சர் இந்த நெஞ்சு எரிச்சலுக்கு இது எடுக்கிறத விட நீங்கள் சாதாரணமாக கூகை நீர் மாவு அப்படின்னு கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் தருவாங்க. அது ஒரு மாவு தான், அது அதை தான் இன்றைக்கி பேக் பண்ணி ஆரோட்டு மாவுன்னு விற்பாங்க. அந்த கூகை நீர் மாவை தான் பேக் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஆரோட்டு மாவு. இன்றைக்கி மா எல்லா கடைகளையும் மெடிக்கல்லையும் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து சாப்பிட்டுட்டு இந்த நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி, நெஞ்சு குத்து இதெல்லாம் அதில் நார்மலாக கொண்டு வந்து விட்டுரும். அது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கூகை நீர் மாவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. அதோடைய அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஸ்பூனு கூகை நீர் மாவு போடணும். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் பால் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கூகை நீர் மாவை தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கரைச்சிருங்க. பாலும் தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கரைச்சிருங்க. கரைச்சி கொதிக்க வச்சிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிடும். அதோட கொஞ்சம் சீனி சேர்த்து நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா எல்லா வகையான குண்ம நோயின்னு சொல்லக்கூடிய அல்சர் ஃபுல்லாமே அதுக்கு நார்மலுக்கு அளவுபட்டுரும். அது போக என்னென்னு, இந்த நெஞ்சு எரிச்சல் உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். செஸ்ட் பெயின், சாப்பிடும்போது வலி வர்றவங்க, கேஸ் வந்து அடைச்சிக்கிடும், அந்த மாதிரி உள்ளவங்க கூகை நீர் அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ரெமெடி இருக்கும் அது. சார், தட்ஸ் ஆல் அபவுட் த கமெண்ட்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதுக்குண்டான பதில்களை வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க. அது போக என்னென்னா, அடுத்த கமெண்ட்ஸு தேவையான கமெண்ட்ஸுகளை வந்து அதிகமாக நீங்கள் கொடுங்க. அதாவது ஏதாவது உங்களுக்கு மருத்துவ சம்மந்தப்பட்ட தேவைகள் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதிகமாக கொடுங்க. தேவையில்லாத கமெண்ட்ஸுகளை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது எப்படின்னா, நம்மளோட ஜென்ரேஷன்கள் நம்மளுடைய வருங்கால தலைமுறைகளுக்கு போய் சேரக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கிறதுனால, இது மட்டும் இல்லை மருத்துவ கல்வி எல்லாமே நம்ம தலைமுறைகளுக்கு போய் சென்றடையணும். அதுக்காக ஒரு முயற்சி, சிறு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய பங்களிப்பு அதில் ரொம்ப முக்கியம். அதனால என்னென்ன மருத்துவ ரீதியாக என்ன கேள்விகள் இருந்தாலும் கொடுங்க. தேவையில்லாத கமெண்ட்ஸுகளை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மற்ற சேனல் மாதிரி இந்த சேனல் இருக்காது. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து மருத்துவம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஆதாரபூர்வமாக இருக்கிற விஷயங்களை தான் நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அதை கொண்டு பயனடைஞ்சிக்கிங்க, உங்களை கொண்டு நாங்களும் பயனடைஞ்சிக்கிறோம். நன்றி, வணக்கம்.